இன்றைய வேத வசனம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஏசாயா 40:10. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த வசனம் பிடிச்சிருந்தா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு இப்ப வியாதியில இருக்கலாம், பண கஷ்டத்துல இருக்கலாம், அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டுருவாரு. நீங்க வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு பயம் இருக்கும், எப்படி எழுதுவோம். ஆனா அந்த பயமே இல்லாம கத்தரவங்க அழகா நல்ல எக்ஸாம் எழுத வைப்பாரு. நீங்க பயப்படாதீங்க, கத்தரவங்க கூடவே இருக்காரு. பிரேயர் பண்ணலாமா குட்டீஸ்? ஜபம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, இந்நாள் வரையும் கனிமணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, உங்களுடைய வலது கருத்தினால எங்களை தாங்குவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. எங்களை தாங்குங்க அப்பா, எங்களோட பண கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க அப்பா. எவ்வளவு பேர் நோயோட இருக்காங்க, வியாதியோட இருக்காங்க ஏசப்பா, எல்லாத்தையும் மாற்றுங்க ஏசப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, அநேகர் பணம் பிரச்சனைனால அப்பா, கடன் பிரச்சனால கஷ்டப்படுறாங்க அப்பா. அப்பா, அவங்க எல்லாம் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா, அவங்களோட கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க ஏசப்பா. அப்பா, நாங்க பயப்படாம நீங்க எங்க கூட இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. நாங்க எந்த விஷயத்துக்கும் பயப்படாம அப்பா சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க உங்களுடைய வலது கருத்தினாலே எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஏசப்பா. மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பெனியல் டிவி நேயர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். God bless you.